Hi friends, welcome to my channel Aha Enna Rusi. Innikku nama paaka pora recipe Green CMC chicken kebab. Eppadi seiyalaan paakalam. Mixi jar la 1 inch inji, peri vengayathila ara vengayam, 10 la irundhu 12 vella poondu, konjama karuvappila ila, 3 பச்சை மிளகாய், 1 புதினா இலைகள், 1 கொத்தமல்லி இலை, அதுல சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்க்கறேன். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு 300 grams boneless chicken எடுத்துறேன். அதுல 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுருங்க. சிக்கன்ல பட்டர் சேர்க்கறனால சிக்கன் இன்னும் சாஃப்ட்டாவும் ஜூசியாவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை நம்ம இதல சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுருங்க. மூணு டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகப்பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்துருங்க. கொஞ்சமாக மிளகு தூள் வந்து சேர்த்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பைண்டிங்காண்டி தான் இப்போ நம்ம அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட க்ரீன் சிஎம்சி சிக்கன் கபாப் வந்து மேரினேட் பண்ணியாச்சு. அது 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வரைக்கும் நல்லா வந்து ஊறட்டும். ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. சிக்கன் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு பேனில் வந்து 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் நம்மளோட க்ரீன் சிஎம்சி சிக்கன் கபாப் வந்து சேர்த்துக்கிறோம். இப்போ அதை திருப்பி விட்டுருங்க. ஒரு சைடு நல்லா குக் ஆனோடனே நம்மளோட பொட்டேட்டோ மேஷர் வச்சு அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா குக் பண்ணி கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் அதை டேர்ன் பண்ணிடுங்க. இப்போ எல்லாத்தையுமே நம்ம திருப்பி போட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கனை ஸ்டீல் ராடில் வந்து இந்த மாதிரியாக குத்தி சிக்கனை வந்து நம்ம ஃபயரில் வந்து காட்டணும். இந்த மாதிரியாக சுட்டி ஈவனாக எடுத்துக்கோங்க. நம்மளோட க்ரீன் சிஎம்சி சிக்கன் கபாப் ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் உங்களை நான் நிறைய ரெசிபிஸோடு சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.